हेलो एवरीवन वेलकम टू अर् चैनल यूपीएससी सेल्फ स्टडी इनकी इंपार्ट पर्सनिटीस भगत सिंगी पाकपो सो भगद सिर्न इन टू अम्ली इन नयटी नाट सेवन सो अशांसी सिदर्स नेम सो இவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலி தான் ஏன்னா இவங்களோட இவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடார் மூவ்மெண்ட் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா கடார் பார்ட்டி கடார் மூவ்மெண்ட் ஸோ அதுலவே ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க அண்ட் இவருக்கும் சின்ன வயசுலேருந்தே பிரிட்டிஷ்னாலே வந்து இவருமே அவங்களோட ரூல்க்கு அகென்ஸ்டாக தான் இருந்திருக்கார் அண்ட் பகத்சிங் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ரெண்டு விஷயங்கள் லாகோர் கான்ஸ்பிரசி கேஸ் ஒன்று தென் சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ் ஸோ அங்கே இருந்த சென்ட்ரல் அசம்பளியில் பாம் த்ரோ பண்ண கேஸில் வந்து இவர் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆனார் ரொம்பவே ரீச் ஆனார் ஒரு காமன் கிட்ட ஏன்னா அந்த ட்ரையல் நடக்கும் போது அவ்வளோ ஃபேமஸாக இருந்தார் இவர் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்லியராக இவர் வந்து காந்தியும் சரி அவரோட நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டையும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பாரு பட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அதுலேருந்து நம்பிக்கை போகுது அதுக்கப்புறம் தான் ஹி டேர்ன்ஸ் டு ரெவல்யூஷ்னரி நேஷனலிசம் புரட்சி செஞ்சாதான் சுதந்திரம் வாங்க முடியும் அப்படின்னு அவரும் அவரோட இருந்த காம்ரேட்ஸ் ஏன்னா இவர் வந்து இவர் இருந்த டைம் நைன்டீன் செவன் இவர் பிறந்தது தென் இவர் அடுத்து வந்த வருஷங்களில் நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா ஏன்னா நமக்கு வந்து நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேருந்து இந்த ரெவல்யூஷ்னரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இவர் எந்த ஏஜில் வந்து இதுலெல்லாம் ஆக்டிவாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏஜ்லேருந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் இந்தியன் ஃப்ரீடமுக்காக அப்படின்னு அண்ட் அந்த டைமில் அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லல நமக்கு வந்து நைன்டீன் செவன்டீனில் ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்திருக்கும் ஸோ அங்கே வந்து பீப்புள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க அந்த ரெவல்யூஷனில் ஸோ அது வந்து இவர் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது இவர் வந்து சோஷியலிசம் ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்டஸ்ட் ஐடியாஸ் அண்ட் சோஷியலிசம் அண்ட் ஹி ஆல்சோ பிகம்ஸ் அன் ஏத்தியஸ்ட் ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த ஒரு லீடராக இருந்தாரோ அவருக்கு வந்து எதாவது ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கும் தானே அது ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து அவரை வந்து டோட்டலாக அவரோட ஐடியாலஜியை மாற்றிருக்கலாம் ஸோ அப்படி மாத்துறது வந்து நைன்டீன் செவன்டீனில் நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பகத்சிங்குக்கும் அவர் கூட இருந்தவங்களுக்கும் க்ரியேட் பண்ணிச்சு அண்ட் ஹி ஆல்சோ பிகேம் எகெயின்ஸ்ட் கேபிட்டலிசம் ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்துர்லாம் இவர் வந்து நவ்ஜாவன் பாரத் சபா அப்படின்னு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நவ்ஜவான் பாரத் சபா பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் பஞ்சாபில் வந்து இவர் தொடங்கியிருப்பார் இந்த அசோசியேஷனோட மெயின் ஜாப் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா நவ்ஜவான் அப்படின்னா ஒன்றும் இல்லை யங் அப்படின்னு மீனிங் ஸோ யங் பீப்புளை வந்து ரெவல்யூஷ்னரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்தணும் லைக் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம்ஸ் ஃப்ரீடம் வந்து போராட வைக்கணும் அப்படின்றதான் இவரோட இந்த அசோசியேஷனோட மேஜர் எய்மாக இருந்திருக்கு இதுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும் இவரோட மெயின் இந்த அசோசியேஷனோட மெயின் ஃபோக்கஸ் வந்து யார் மேலே இருந்துச்சு அப்படின்னா யூத் யூத் யங் பீப்புள் தென் ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் பெசன்ஸ் ஸோ அவங்கள வந்து மூவ் பண்ணுற விதமாக தான் இந்த அசோசியேஷனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துருக்கு ஸோ பகத்சிங் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் யங் பீப்புள் வந்து இந்த இதில் வந்து நிறையா ஈடுபடுத்துகிறதா இருக்கட்டும் அப்புறம் நிறைய பேம்ஃப்லெட்ஸ் துண்டு பிரசூரம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து நிறையாவே எழுதி வந்து இவர் வந்து பீப்புளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னு நினச்சிருக்காரு தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இவர் வந்து சோஷியலிசம்னால ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு ஸோ இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு பார்த்துட்டோம் ஆனால் அதே நேரத்தில் இவர் வந்து ரொம்ப செக்யூலராகவும் இருந்திருக்காரு ஏன்னா இந்த டைமில் தான் நமக்கு வந்து நிறைய கம்யூனல் ரயாட்ஸ் வந்து நடக்க ஆரம்பித்த டைம் நைன்டீன் டுவெண்டிஸ் ஸோ இவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு கம்யூனிலிசம் ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நமக்கு டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க முஸ்லீம் லீங்கை வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு காங்கிரஸ்க்கு எதிராகவும் தூண்டி விட்டுருப்பாங்க லைக் பிரிக்கணும் நம்ம யூனிட்டியை வந்து குலைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு வந்து அது அதோட இம்பேக்ட் அதோட எவ்வளோ டேஞ்சரஸ் கம்யூனிசம் வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகுளுக்கும் இந்தியன் யூனிட்டிக்கும் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ ஹீ வாஸ் செக்யூலர் ஸோ இதுதான் இந்த நவ்ஜவான் சபாபத்தினது பற்றினது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் நைன்டீன் இவர் கொண்டு வராரு அலாங் வித் சுக்தேவ் சந்திரசேகர் ஆசாத் அண்ட் அதர்ஸ் இந்த அதர்ஸில் இன்னும் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பகத்சிங் வந்து ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு கொண்டு வந்திருப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் ஸோ அதை தான் பகத்சிங் அண்ட் ஹிஸ் காம்ரேட்ஸ் அவங்க வந்து ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஹெச்ஆர்ஏ அப்படின்றத யார் கொண்டு வந்தா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ உங்களுக்கு பேர் மாற்றுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த சோஷியலிசம் சோஷியலிஸ்டிக் ஐடியல்ஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது இவங்களையும் கூட சுக்தேவ் சங் சந்திரசேகர் ஆசாத் எல்லாத்தையும் தென் நம்ம வந்து பார்த்த இந்த டூ ஃபேமஸ் கேஸஸ் பற்றி பார்க்கலாம் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அண்ட் சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் என்னன்னு பார்த்துடலாம் லாகோர் கான்ஸ்பிரசி கேஸில் பார்த்தீங்கன்னா பகத்சிங் அண்ட் ஹிஸ் காம்ரேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்றவர் சூப்ரிண்டெண்ட் ஆஃப் புலீஸாக இருந்திருப்பாரு அவரை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க ஆனால் மாற்றி டெப்யூட்டி சூப்ரிண்டெண்ட் ஆஃப் புலீஸ் ஜேபி சாண்டஸை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஸோ எதுக்காக ஷூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அந்த இயர் பார்த்திங்கன்னா சைமன் கமிஷன் வந்த இயர் சைமன் கமிஷன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி டைமில் வந்திருப்பாங்க நமக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து சைமன் கோ கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா அப்படின்னா நமக்கு வந்து சைமன் கமிஷன் வந்து இந்தியன்ஸோட இதுக்கேற்ற மாதிரி இல்லை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதை பற்றி பேசிட்டு அந்த கமிஷனில் ஒரு இந்தியன் கூட இல்லை அப்படின்றப்போ இந்த இந்த நம்ம இந்தியன் லீடர்ஸ்னால யாராலையுமே இந்த கமிஷனோட வருகையை வந்து ஏற்றுக்க முடியல அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக நம்ம போராடணும் ஸோ அந்த டைமில் ஃபிப்ரவரியில் சைமன் கமிஷன் இந்தியாக்குள்ளே வராங்க நம்ம வந்து அதுக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து போராடிட்டுருக்கோம் இதில் என்ன ஆகுது அப்படின்னா அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு ரொம்ப சிவியரான ஒரு ஆன்டி சைமன் கமிஷன் ப்ரொசன் வந்து நடக்குது அது வந்து போலீஸ் வந்து ரொம்பவே சிவியராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க லைக் எல்லாருமேலேயும் ரொம்ப ஒரு ப்ரூட்டல் லத்தி சார்ஜ் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஈவன் ஜவஹர்லால் நெஹ்ரு கூட ரொம்பவே இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு ஸோ அந்த டைமில் வந்து யார் ரொம்ப அதிகமாக லத்தி சார்ஜ்னால் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜுபத் ராய் ஸோ லாலா லஜுபத் ராய் வந்து அக்டோபரில் நடந்த இந்த சைமன் ப்ரொசஷனில் வந்து லத்தி சார்ஜ்னால் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாரு ஏன்னா அவரோட செஸ்ட்லேயே வந்து ஹெவி ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வந்து ரிசீவ் பண்ணியிருக்காராம் ஸோ அதில் வந்து அவர் இன்ஜூர் ஆகிறது அடுத்த மந்த் நவம்பரில் வந்து அவரோட டெத்துக்கு வந்து காரணமாயிருது ஸோ அந்த டைமில் இவர் தான் எஸ்பியாக இருந்தாருன்னு ஸோ அந்த ஆர்டர் கொடுத்தது வந்து ஜேம்ஸ் காட் எஸ்பியாக இருந்த அப்போ ஜே எஸ்பியாக இருந்த ஜேம்ஸ் கார்ட் அப்படின்றவர் தான் அப்படின்றதுனால அவரை வந்து சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் மாத்தி சாண்டர்ஸ் அப்படின்றவங்கள சொல்கிறாங்க ஸோ இது வந்து செகண்ட் லாஹோ கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லலாம் பகத்சிங் அசோசியேட் ஆனது தென் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ் அது வரைக்கும் நம்ம பிரிட்டிஷை வந்து ரொம்பவே காந்திஜி வழியில் ரொம்பவே ஒரு மாஸ் மூவ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது நான் கோஆப்ரேஷன் சிவில் டிசொபீடியன்ஸ் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாம் த்ரோயிங் அப்படின்றது ரொம்பவே பிரிட்டிஷையே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஏப்ரல் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு அந்த அசம்பிளியில் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாங்க பிரிட்டிஷு இது வந்து ஆன்டி லேபர் ஆக்சுவலி இது வந்து எதுக்காக பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லேபரர்ஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இட்டிஷ்கு எகெயின்ஸ்டான மூவ்மெண்ட் இது பண்ணுறது ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பேன் பண்ணுற மாதிரியான ஒரு பில் தான் இது ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இதுக்கு வந்து தங்களோட ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக இந்த பாம் த்ரோயிங் கேஸ் வந்து பாம் த்ரோயிங் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் அண்ட் இது வந்து யாரையும் ஒரு அங்கே இருக்கிறவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்னால் செய்யப்பட்டது இல்லை அது வந்து என்ன ரீசன் சொல்லிருப்பாங்க என்ன காரணத்துக்காக நாங்கள் இதை பண்றோம் அப்படின்றப்போ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா டு மேக் த டெஃப் ஹியர் ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நாங்க இந்தியன் பீப்புளோட குவரிஸ் அண்ட் டிமாண்ட்ஸ வந்து கேட்க வைக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் தான் ஒரு எஃபர்ட் தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்ட் அவங்க எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப குரூவலாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு நடந்தது தான் இந்த சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ் ஆக்சுவலி இந்த ட்ரையல் வந்து போயிருக்காது ஏன் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த சாண்டர்ஸோட கொலை வழக்கில் வந்து பகத்சிங் அண்ட் ஹிஸ் காம்ரேட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது ஏன்னா சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை கரெக்டாக ஏன்னா எந்த உயிரும் போகலை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியலை வந்து தேவ் ஷார்ட் டெட் அப்படின்றப்போ இதில் வந்து அவரை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகுது அண்ட் இதில் தான் வந்து பகத்சிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் படுறாரு இந்த கேஸில் எக்ஸிகியூஷன் பாருங்கள் மூணு பேர் எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாங்க பகத்சிங் ராஜ்குரு அண்ட் சுக்குதேவ் இது வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி தேர்ட் மார்ச்சை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அண்ட் அந்த டேவை நம்ம மார்டேர்ஸ் டே ஆர் ஷாகித் திவாஸ் ஆர் சர்வோதயா டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் இவங்க மூணு பேரே வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஜெயிலில் இருக்கும்போதே ரொம்ப வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களை ரொம்பவே இல்ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னும் அதுக்காகவே நிறைய பேர் அங்கே ஜெயிலே வந்து ஏன்னா இந்த லாகோ கான்ஸ்பிரசி கேஸில் வந்து ஹேங் பண்ணப்பட்டது தான் இந்த மூணு பேரும் அது போக தனியாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் ஸோ எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து இல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க லைக் கிரிமினல்ஸ் தேவர் ட்ரீட்டட் லைக் கிரிமினல்ஸ் ஏன்னா ஆனால் பகத்சிங்கோட பகத்சிங் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் கிரிமினல்ஸ் கிடையாது எங்களை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணும் அப்படின்னும் கேட்டிருப்பாங்க அண்ட் இவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆர்டர் வரும்போது பகத்சிங் அண்ட் ராஜ்குரு அண்ட் சுக்தேவ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக வார் வேஜ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க ஸோ இது வந்து வார் கிரைம் அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டிஷ் வந்து இவங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்லும் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரி ஓகே நாங்கள் வார் ப்ரிசனர்ஸ் தானே அப்போ எங்களை வந்து ஷூட் பண்ணுங்கள் அதுதான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அப்படி தான் சாகணும்னு நினைக்கிறோம் எங்களை வந்து ஹேங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச்சில் ஹேங் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி தேர்ட் மார்ச்சே அவங்களை ஹேங் பண்ணுறாங்க அவங்கள ஹேங் பண்ணும்போது டவுன் வித் பிரிட்டிஷ் இம்பீரியலிஸம் இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷவுட் பண்ண ஷவுட் பண்ணிகிட்டே ஹேங் பண்ண தான் சொல்கிறாங்க அண்ட் பகத்சிங் வந்து அவரோட அந்த ஜெயில் டேஸ் அதாவது ப்ரிசண்டில் இருந்தப்போ வை ஐ ஆம் அண்ட் ஏத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் அது ஆக்சுவலி இட் இஸ் அண்ட் பட் ஒரு சின்ன புக் மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக் ரீட் பண்ணலாம் நீங்கள் அதில் வந்து அவர் வந்து ரெவல்யூஷனுக்கான டெஃபினேஷன் என்ன ஏன் வந்து நான் வந்து ஏத்தியஸ்டாக மாறினேன் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையா சொல்லியிருப்பார் அந்த புக் பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செப்டம்பரில் வென் ஹி வாஸ் இன் ஜெயில் ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஒனில் அவர் வந்து வீர மரணம் அடைகிறாரு அப்படின்னா பகத்சிங்கோட ஏஜ் என்ன அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க ஹி டைட் வெரி யங் வென் ஹி வாஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஸோ இவர் வந்து மாற்றையர் அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது அவ்வளோ சின்ன வயசுல அவரோட திங்கிங் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இது வந்து அந்த ஒயன் நேத்திய நமக்கு வந்து இது சமைச்சி புக்ல இருந்து கொடுத்துருந்தாங்க அவர் சொன்ன ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஏன் வந்து என்னோட ஃபேத் மாறுனுச்சு அப்படின்றதுக்கான ரீசன் அவ்வளோ சின்ன வயசில் அவர் வந்து நிறைய ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ரஷ்யன் ரெவல்யூஷன் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் ரீட் பண்ண ஆரம்பித்த புக்ஸ் எல்லாமே இவர் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கு அவரோட சொல்கிறாரு பாருங்க மை ப்ரீவியஸ் ஃபேய் அண்ட் கன்விக்ஷன்ஸ் அண்டர்வென்ட் அரிமார்க்கபிள் மாடிஃபிகேஷன் ஸோ இவரோ சின்ன வயசில் நம்பினது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சந்திச்சிச்சு ஏன்னா இது வந்து நோ மோர் பிளைண்ட் ஃபேத் ரியலிசம் பிகேம் அவர் கல்ட் ஸோ பிளைண்டாக இதையும் நம்ப கூடாது இஸ் எப்படி அந்த ரேஷனிஸ்டிக் ஐடியல்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பகத்சிங் பத்தி சொல்லல இந்த பாம்ப த்ரோயிங் கேஸ் இதெல்லாம் வந்து சொல்லல வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நிறைய ஒரு பேர் வந்து அவங்க கூட இருந்தவங்களை வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இவங்க டெரரிஸ்ட் கிடையாது பகத்சிங்கும் சரி அவரோட இருந்த காம்ரேட்ஸும் சரி டெரரிஸ்ட் கிடையாது ஏன்னா அவங்களே வந்து கிளாரிஃபையும் பண்ணிருப்பாங்க அந்த ட்ரையல் அந்த கான்ஸ்பிரசி கேஸ் ட்ரையல் நடக்கும்போது பகத்சிங் வந்து சொல்லியிருப்பார் ரெவல்யூஷன் வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பாம் த்ரோ பண்றது பாம் அண்ட் பிஸ்டல் மட்டும் கிடையாது ரெவல்யூஷன் வந்து இன்ஏலியனபிள் ரைட் ஆஃப் மேன் கைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் ஃப்ரீடம் இஸ் த இன்பரிஷபிள் பர்த் ரைட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸில் கோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா தாராளமாக கோட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபனேஷன் வந்து பகத்சிங் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் வந்து இது வந்து அவர் மேக் பண்ண ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக அதை முடிச்சுட்டு இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க ஸோ இவ்வளோ சின்ன வயசுல நமக்கு வந்து ஒரு இஸ் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல நம்ம எதுக்காக இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகலில் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக போராடி இருப்பாங்க அதில் வந்து ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து நம்ம இந்த ஏஜை க்ராஸ் பண்ணியே வந்திருக்கலாம் இருபத்தி மூணு வயசில் அவ்வளோ போராட்டங்கள் பண்ணி இந்தியன் ஃப்ரீடம்காக போராட்டங்கள் பண்ணி அவ்வளோ அந்த ப்ராட் மைண்டடாக இருந்த அந்த ஒயிட் பர்ஸ்பெக்டிவ் இருந்து செக்யூலர் மைண்ட் அப்பவே இருந்து கம்யூனிலிசம் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றத உணர்ந்து இவ்வளோ தூரம் வந்து இருந்திருக்காரு அப்படின்னா நம்மள எத்தனை பேர் வந்து இந்த ஏஜை க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம கண்ட்ரிக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு என்னடா நம்மளும் இந்த ஏஜ்லாம் இப்போ வந்துட்டோம் ஆனால் இவர் வந்து அப்போவே அப்படி இருந்திருக்காரு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஜாலியன் வாலாபாக் மசாக்கா நடக்கும்போதுலாம் இவருக்கு பன்னெண்டு வயசு அதெல்லாம் இவர் வந்து ரொம்பவே இம்பேக்ட் பண்ணியிருக்கான் ரொம்பவே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்கான் இன்னும் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பகத்சிங் பட்டி படிக்கையில் ரொம்பவே நமக்குள்ளேயே அந்த ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் வரணும் அது வந்து ஆனால் ஒரு நல்ல விதத்தில் வரணும் ஸோ தட்ஸ் இட் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்